हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा जय श्री राम जय सीता राम। नाम काप्यंगल्ल मिगवुम सिरंददुम पवित्रमानदुमान वाल्मीकि मुनिवर एलुदिन राम काव्यत्त ओवर अध्यायमागवुम सुरुक्कमागवुम पार्त्तुट्टिरुक्कोम। இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் ஆரண்ய காண்டத்தில் 11வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். அதில் ராவணனுடைய வரலாறு உத்தரகாண்ட பகுதியில் இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். இதில் வேதவதியை ராவணன் அவமானப்படுத்துவது, வேதவதியே சீதையாக பிறந்தது, இக்ஷ்வாகு மன்னன் அனரண்யன் ராவணனுக்கு கொடுத்த சாபம், ராவணன் யமனோடு மோதியது, வருணனை வென்றது, மேகநாதனின் யாகங்கள், குபேரனின் மகன் ராவணனுக்கு இட்ட சாபம், இது எல்லாம் தான் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம். ராவணனுடைய வரலாறை ராமருக்கு விவரித்து சொல்லிக்கிட்டு இருந்த அகஸ்திய முனிவர் தொடர்ந்து சொல்கிறாரு. பலர வீழ்த்தி வெற்றிவாகை சூடி பலர துன்புறுத்தி கொடுமைகள் செய்து ராவணன் பூமியின் பல பாகங்களில் சுற்றி கொண்டு இருந்தபோது ஒரு நேரத்தில் இமயமலை சாரலில் கடுந்தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து காம வயப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கேட்கும்போது, நான் இந்த கடுமையான தவத்தை செய்து வருவதால் மூவுலக நிகழ்ச்சிகளும் எனக்கு தெளிவாக தெரியும், நீ யார் என்பதும் எனக்கு தெரியும், விஸ்ரவசின் மகனே பேசியது போதும், நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நான் மகாவிஷ்ணுவை திருமணம் செய்ய கடுந்தவம் செய்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போது ராவணன் இந்த இளம் வயதில் இப்படி தவக்கோலம் மேற்கொள்வது பொருத்தமல்ல, அதனால் இலங்கையின் அரசனான என்னை திருமணம் செய்து உன்னுடைய பருவத்துக்கேற்ற இன்பங்களை அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்லி வேதவதியோட அழகான கூந்தலை பிடித்து இழுக்கிறப்போ அதனால் அவமானப்பட்ட வேதவதி அவளுடைய கைகளையே வாள் போல அவளுடைய கையே ஒரு வால் போல செயல்பட்டு தன்னுடைய கூந்தலை அறுத்து எரிந்துவிட்டு அங்கேயே அக்னியை மூட்டி, உன்னால் அவமதிக்கப்பட்ட நான் இனி உயிர் வாழ விரும்பலை, உன்னுடைய கண் எதிரிலேயே நான் இந்த அக்னியில் விழப்போகிறேன், உன்னால் அவமதிக்கப்பட்ட நான் உன்னுடைய அழிவிற்காகவே மறுபடியும் பிறப்பேன், இது நான் செய்த தவங்களின் மேலே ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அக்னியில் இறங்குறாங்க. அப்போது வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது. இதை பார்த்து பெரும் வியப்போட ராவணன் நிற்கும்போது அவர் கண்ணு எதிரிலேயே அங்கே ஒரு மிக அழகான தாமரை மலர்லிருந்து அந்த வேதவதி மறுபடியும் பிரத்யக்ஷம் ஆகிறாங்க. ராவணன் அப்பவும் கூட விடாமல் அந்த பெண்ணோட கரத்தை பிடித்து இழுத்து பலாத்காரமாக தன்னுடைய அரண்மனைக்கு அவளை கொண்டு போகிறார். அங்கே மந்திரிகள் எல்லாமே இவளுடைய அங்க லட்சணங்களை பார்த்தா இவள் உன் அழிவுக்கு காரணமாவாள் என்பது தெரியுது, அதனால் தயவு செய்து இவளை விட்டுடு அப்படின்னு சொல்கிறப்போ இதை கேட்ட ராவணன் வேதவதியை கடலில் தூக்கி எறிய செய்தா. அதே சமயத்தில் ஜனக மன்னனோட யாகசாலை உழுது சீர் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது.
அந்த நிலத்தில் தோன்றிய வேதவதிதா ஜனக மன்னனின் மகளான சீதை. ராமருடைய சபையில் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த அகஸ்தியர் மேலும் சொல்கிறாரு, திக்விஜயம் மறுபடியும் ஆரம்பமானது. ராவணன் பல மன்னர்களை ஜெயித்தார். அவனுடைய வீரத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்த பல அரசர்கள் யுத்தம் செய்யாமலேயே அவனிடம் சரணடைந்து தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அயோத்தி மன்னனான அனரண்யன் பணிய மறுத்து ராவணனை எதிர்த்து போர் செய்தார். அவனுடைய படைகள் எல்லாமே ராவணனால் நாசம் செய்யப்பட்டது. அந்த மன்னனும் வீழ்ந்தான். கடைசியா, இக்ஷ்வாகு குலத்தை இன்று அவமானப்படுத்திவிட்ட நீ அதற்குரிய பலனை அனுபவிப்பாய். நான் நல்ல முறையில் ஆட்சி நடத்தினேன் என்பது உண்மையானால், நான் வேள்விகளை ஒழுங்காக செய்து முடித்திருக்கிறேன் என்பது உண்மையானால், என் மக்களை முறை தவறாமல் நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன் என்பது உண்மையானால், என்னுடைய இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றப்போகும் ஒரு அரச குமாரனால் யுத்தத்தில் வீழ்த்தப்பட்டு நீ மரணமடைவாய் அப்படின்னு அந்த மன்னன் அனரண்யன் ராவணனுக்கு சாபம் கொடுக்கிறார். அனரண்ய மன்னன் இப்படி சாபம் கொடுத்தப்போ தேவ வாத்தியங்கள் முழங்குது. வானம் மலர் மாறி பொழிந்தது. இதுக்கப்புறம் ராவணன் பல அரசர்களையும் வேறு பலரையும் அழித்து கொண்டு இருந்தபோது ராவணனை ஒரு நேரத்தில் சந்தித்த நாரத முனிவர், உன்னுடைய வீரம் என்னை மெய்சிலிருக்க வைக்குது, ஆனால் ஒரு விஷயம், மனிதர்களை கொல்வதால் உனக்கு என்ன பெருமை? பலவிதமான துன்பங்கள், நோய்கள், மூப்பு, பசி, தாகம் ஆகியவற்றை அனுபவிக்கின்ற மனிதர்கள் கடைசியில் மரணமும் அடைவார்கள். அப்படிப்பட்டவர்களை வெல்வதால் உனக்கு எந்த பெருமையும் வந்து சேரப்போவதில்லை. கடைசியில் இந்த மனிதர்களையெல்லாம் கொண்டு செல்கிற யமனை நீ ஜெயித்தால் அதுதான் உனக்கு பெருமை. அதனால் நீ போரிட வேண்டியது யமனிடமே தவிர இந்த மனிதர்களிடம் அல்ல அப்படின்னு நாரத முனிவர் சொல்கிறாரு. அப்போது நாரத முனிவர்கிட்ட ராவணன், மோதலை விரும்புகிற முனிவரே, யமனையும் நான் வெல்வேன், பார்க்கடலையும் கடைவேன், அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்து அதையும் பருகுவேன், நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள், யமனை நான் வென்றாகிவிட்டது என்று இப்போதே முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராவணன் சிரிக்கிறார். ராவணனிடமிருந்து விடை பெற்ற நாரதர் நேராக சென்று யமனை சந்தித்து, உன்னோடு யுத்தம் செய்து உன்னை வெல்வதற்காக ராவணன் இங்கே வந்து கொண்டு இருக்கிறான், அதை உன்னிடம் கூறவே உன்னை நீ தயார் செய்து கொள்வாயாகன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்திற்கெல்லாமே அங்கே யமனோடு யுத்தம் செய்ய வந்த ராவணனை யமனுடைய படைகள் எதிர்க்குது. ஆனால் ராவணன் அவர்களையெல்லாம் ஜெயித்தார். இதை கண்ட யமன் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆயுதமான தன்னுடைய கால தண்டத்தை கையில் ஏந்தி ராவணனை அழிக்க புறப்பட்டு போகிறார். இந்த காட்சியை பார்த்த மூணு உலகங்களுமே நடுநடுங்கி போகுது. தேவர்களும் கந்தர்வர்களும் கூட பயந்தாங்க. ஆனால் ராவணனோ கொஞ்சம் கூட பயப்படாமல் யமனை எதிர்த்து யுத்தம் செய்தார். கடுமையான யுத்தம் நடந்தும் கூட ராவணன் வீழ்த்தப்படாததால் யமன் தன்னுடைய கால தண்டத்தை பிரயோகிக்க ஆயத்தமாகிறார். அப்போது பிரம்மதேவர் யமன் முன்னால் தோன்றி தேவர்களாலும் யக்ஷர்களாலும் ராட்சசர்களாலும் கந்தர்வர்களாலும் மரணம் கிடையாதுன்னு ராவணனுக்கு நான் வரம் கொடுத்துருக்கேன், உன்னுடைய கால தண்டத்தை பிரயோகித்து அதை வீணாக்காதே, அந்த காலதண்டங்கிற ஆயுதமே உனக்கு நான் தந்தது தான்,
இப்போ நீ அதை பிரயோகித்து ராவணன் மடிந்தால் அவனுக்கு நான் அளித்த வரம் பொய்யாகும். இதற்கு மாறாக காலதண்டத்தை பிரயோகித்தும் கூட அவன் மரணமடையவில்லை என்றால் நான் உனக்களித்த அந்த ஆயுதம் வல்லமையற்றது என ஆகிவிடும். அதனால் இந்த முயற்சியை நிறுத்து. இது தவிர நீ காலதண்டத்தை பிரயோகித்தால் அதனால் உலகத்தில் பேரழிவு உண்டாகும். அது உன்னால் செய்யக்கூடிய காரியம் அல்ல. இப்படி சொல்லி யமனை பிரம்மதேவர் தடுக்கிறாரு. இவ்வாறு பிரம்மதேவர் சொன்னதுமே யமன் அவருடைய சொல்லுக்கு தலைவணங்கி அந்த இடத்திலிருந்தே போயிடுறாரு. அதனால் ராவணன் தான் ஜெயித்ததா ரொம்ப சந்தோஷப்படுறார். ராட்சசர்கள் எல்லாமே ராவணனை கொண்டாடுறாங்க. இதை அடுத்து ராவணன் நாகர்களுடைய உலகத்துக்கு போய் அவர்களையெல்லாம் ஜெயிக்கிறார். அடுத்தது நிவாதகவசர்கள் என்ற பெயர் பெற்றவர்களும் சிறப்பான வரங்களை பெற்றிருந்தவர்களுமான அரக்கர்களை எதிர்த்து ராவணன் யுத்தம் செய்ய, அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வராத நிலையில் அவர்கள் ராவணன் கூட சமாதானம் செய்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ராவணன் வருணனை எதிர்க்க துணிந்து வருணனை போருக்கு அழைக்கிறார். வருணனுடைய படை வீரர்களும் வருணனின் மகன்களும் ராவணனால் யுத்த களத்தில் துன்புறுத்தப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. வருணன் நேரில் யுத்தத்துக்கு வராததால் வருணன் மகன்களை ஜெயித்த ராவணன் வருணனையே ஜெயித்தவன்தான்னு வருண பகவானுடைய ஆலோசகரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இதை தொடர்ந்து ராவணனுடைய அட்டகாசம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. மன்னர்கள், ரிஷிகள், தேவர்கள் இப்படி யார் குடும்பத்தையுமே விட்டு வைக்காம ராவணன் பலர்கிட்டே இருந்தும் அவங்களுடைய பெண்களை அபகரித்து தன்னுடைய புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கிட்டு இலங்கைக்கு கொண்டு போவதையே வழக்கமாக்கி கொண்டார். இப்படி ராவணனால் புஷ்பக விமானத்தில் கடத்தப்பட்ட பெண்கள் எல்லாருமே தங்களுடைய தாய், தந்தை, கணவன், சகோதரர், மகன்கள் இவங்க எல்லாரையும் நினச்சி கதறி அழுத வண்ணமே இருந்தாங்க. மற்றவங்களோட மனைவிகளை கடத்தி சென்று சந்தோஷப்பட நினைக்கிற இந்த ராவணன் ஒரு பெண்ணோட காரணமாகவே மடிவான் என்பதில் சந்தேகமே இல்லைன்னு கடத்தி வரப்பட்ட ராவணனால் கடத்தி வரப்பட்ட பெண்கள் எல்லாமே மனதார சபிக்கிறாங்க. இந்த பெண்களுடைய சாபத்தின் காரணமாக ராவணனுடைய ஒளி கூட கொஞ்சம் மங்கியது. மேலும் அகஸ்தியர் சொல்கிறாரு, இதுக்கிடையில் ஒரு நாள் சூர்பனகை ராவணன் கிட்ட ஓடி வந்து, காலகேயர்களை உன்னுடைய வீரத்தால் அழித்த போது என்னுடைய கணவனும் அங்கே கொல்லப்பட்டான், அதனால் நீயே என்னை விதவையாக்கிவிட்டாயின்னு சொல்லி அழுதுட்டு நிற்கிறான். ராவணன் யுத்தகலத்தில் ஜெயிக்கணும் என்பது தான் என்னுடைய குறியாக இருப்பதால் எதிர்த்து நின்றவங்களில் உன்னுடைய கணவனும் இருந்ததை நான் கவனிக்கலை. நீ அப்போ அழாத, உறவினனான கரணோட பாதுகாப்பில் நீ வாழ நான் ஏற்பாடு செய்கிற. தண்டகவனம் உன்னுடையதா ஆகட்டும், கரணும் தூஷணனும் உனக்கு பாதுகாப்பு தருவார்கள்னு சொல்லி சூர்பனகையை தண்டகவனத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இதுக்கப்புறம் ஒரு நாள் தன்னுடைய மகன் மேகநாதன் சடைமுடி தரித்து மரபுரி அணிந்து தவக்கோலத்தில் இருப்பதையும் மேகநாதன் ஒரு யாகம் செய்து கொண்டு இருப்பதையும் பார்த்த ராவணன் என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறார். மேகநாதனுக்காக யாகம் நடத்தி கொண்டிருந்த அசுரர்களின் ஆச்சாரியர்களில் ஒருவரான உஷனர் நான் சொல்கிறேன்னு சொல்லி பதில் சொல்கிறார். உன்னுடைய மகன் மேகநாதன் ஏழு யாகங்களை நடத்திவிட்டான். விஷ்ணுவும்
சிவபெருமானும் அவனால் மகிழ்விக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு மிக சக்தி வாய்ந்த அற்புத ரதத்தையும் சிவபெருமான் மேகநாதனுக்கு பரிசாக கொடுத்திருக்கார். யுத்த களத்தில் எதிரிகளுடைய படையில் இருள் சூழவும் தான் யார் பார்வையிலுமே படாமல் இருக்கவும் உதவக்கூடிய மந்திர சக்தியும் பரம சிவனால் மேகநாதனுக்கு தரப்பட்டு இருக்கிறது. சக்தி வாய்ந்த வில் பேரழிவை விளைவிக்கக்கூடிய ஏவுகணை, எப்போதும் அம்புகள் நிறைந்திருக்கக்கூடிய அம்பராத்தூணி இவற்றையும் மேகநாதன் பெற்றிருக்கிறான். இப்படி உசனர் சொன்னதை கேட்ட ராவணன் அதிருப்தியோடு பேசுகிறார். இந்திரனை தலைவனாக கொண்ட தேவர்கள் என்னுடைய எதிரிகள், அவர்களை இங்கே என் மகன் வணங்குகிறான், நடந்தது நல்லதற்கே என்று விட்டுவிடுவோம், இது போதும் அப்படின்னு சொன்ன ராவணன் மேகநாதனை பார்த்து என்னோட உடனே திரும்புவாயாகன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் ரம்பையை சந்திக்க நேர்ந்த ராவணன் ஸ்வர்கலோகத்தில் தன்னை அடையும்படி ரம்பைக்கிட்ட சொல்கிறார். அப்போது அந்த ரம்பா இரு கையும் கூப்பி ராவணனை வணங்கி, தயவு செஞ்சு என் மேலே கருணை காட்டுங்க, உங்களுடைய மூத்த சகோதரன் குபேரனின் மகனான நலகூபரன் என்னுடைய கணவன், அதனால் உங்களுக்கு நான் மருமகள் முறை, நீங்கள் என்னால் மதிக்கப்படத்தக்கவர், நான் உங்களால் பாதுகாக்கப்படத்தக்கவள், அதனால் இப்படி முறை தவறி பேச வேண்டாம்னு வேண்டி கேட்டுக்கிறாள். ஆனால் ராவணன் அவள் ரம்பை கூறிய வார்த்தைகளையெல்லாம் அலட்சியம் செய்து ரம்பையை பலாத்காரப்படுத்துகிறார். நலகூபரனை அடைந்து தனக்கு நேரிட்ட கதியை ரம்பை எடுத்து சொல்கிறார். இதனால் பெரும் கோபம் கொண்ட நலகூபரன் தண்ணீரை கையில் எடுத்து முறைப்படியான மந்திரங்களை சொல்லி, இனி ஒரு முறை அந்த ராவணன் தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த முற்பட்டால் அவனுடைய தலை 7 துண்டுகளாக பிளக்கட்டும்னு சாபம் கொடுக்கிறார். தெய்வங்கள் எல்லாம் இதை ஆமோதிக்குது. ரிஷிகள் நலகூபரனை ஆசீர்வாதம் செய்கிறாங்க. ராவணனால் அபகரிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே இந்த செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஆரண்ய காண்டத்தில் 11வது அத்தியாயம் இதோட முடிந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத், ஹரி போல்.